வணக்கம். நம்மளோட இருக்கிறது வந்து ஹாஷ்ராமா, கக்காஷி, அது யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருக்கங்க. இன்னைக்கு ஃபுல்லாக காமிக் புதையல். நம்ம நெஞ்சுகள் வந்து இவ்வளோ நாள் வந்து இப்போ நான் சொன்ன ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் லீனியரான கதை. இங்கே ஆரம்பிக்கும், இவர் தான் வில்லன், இப்படி போகணுவாங்க. நெஞ்சுகள்லாம் ஒரு ஸ்டார்டிங் அப்படின்னா ஹீரோ இன்ட்ரடக்ஷனே வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பெஞ்சு தாண்டினப்புறம் தான். ஹீரோ என்னன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு மோசமான ஒரு கைதி தூக்கில் போட போகிறாங்க. ஊரே ஃபுல்லாக லாக்டவுனில் இருக்கும். உள்ள ட்ரெயின்லேருந்து இறங்குறவங்க சின்ன கண் வச்சிருந்தாலும் ட்ரெயின்லேருந்து ஏறி போயிருந்தேன். அடுத்த ஸ்டேஷன் போக விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது உள்ள ஒரு ஃபாதர் மட்டும் வருவார். ஃபாதர் வந்து அவர் ஃபாதர் தானே, இவர் என்ன பண்ணப்போ சர்ச்சுக்கு போயிட்டு அவரோட தம்பி இருப்பார், செவ்விந்திய தம்பி அவருக்கு இருப்பார். அவர் மெக்சிகன். அவர் வந்து இது என்னன்றதெல்லாம் அப்படி வரும். ரெண்டு பேரும் சேர்ந்து என்னாச்சு, நம்ம கூட்டாளிங்களாம் எங்கே இருந்ததுக்கல, நம்ம கூட்டாளிங்க யாருமே வரல அப்படின்னு. ஏன் வரலன்னு பார்த்தா அப்போதான் டெக்ஸியும் இதையும் காட்டுவாங்க, ஃப்ளாஷ்பேக். டெக்ஸ் வந்து அங்கே லாக் பண்ணிருப்பாங்க. ஏழு எட்டு பேரை வந்து வர விடாமல் அன்னைக்கு பண்ணதே காரணம் அவங்க தான். இவங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுத்து கதை ஒவ்வொரு புக்லயும் வந்து மாறிட்டே இருக்கும். இது வந்து மரணத்தின் நிறம் பச்சை வந்து ஒரு பழைய கிளாசிக் புக். இது வெளியில இருக்காது. இத விட பழைய காலத்து போஸ்டர் உள்ள போட்டிருப்பாங்க, த்ரோ பேக் பாருங்க. ஆமா, பழைய போட்டோ இப்படிதான் இருக்கும். இதுதான் இதுதான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க கிரிஞ்சு பாடுறா அப்படின்னு வாங்குவான். இன்னைக்கு இது போட்டா நமக்கு செட் ஆகுது. எனக்கு இப்படிதான், சின்ன வயசுல எங்க அப்பா ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்கும் போது கிரிக்கெட் கோச்சிங் முடிச்சுட்டு வந்துட்டு 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும். நான் ஒரு 4 மணிலேருந்து 6 மணிக்கும் 2 மணி நேரம் டைம் கிடைக்கும். பக்கத்துல பேப்பர் கடை, அவர் ஃபுல்லா எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சிருப்பாரு. அங்க உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து காமிக்ஸ் படிக்கிறது தான் வேலை. இப்படி ஆரம்பிச்சதுதான் எல்லா காமிக்ஸும். ஃபர்ஸ்ட் ஒரு 500-600 காமிக்ஸ் வந்து நான் ஃப்ரீயா படிச்சது. 500-600 அப்ப மாயாவிலாம் வந்துட்டு இருக்கும். மூடி வீரன் மாயாவி, இரும்பு கை மாயாவி, கழுகு மனிதன். நான் படிச்சேன் ஒரு கழுகு மனிதன். ராணி இந்த 300க்கு மேல நினைக்கிறது. அதுக்கு மேல சொதப்பல் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் வந்து மாயாவின்றது வந்து ஃபாண்டம். ஃபாண்டம் வந்து ஒருவரே ஊத்துவாரு, கல்லு வந்து கன்னத்துல பதிஞ்சிருமா, இந்த கையில வந்து ஸ்வஸ்திக் வச்சிருப்பாரு, இந்த கையில மண்டவுடு. மண்டவுடு கெட்டவங்களுக்கு மண்டவுடு, இது நல்லவங்களுக்கு ஸ்வஸ்திக் மார்க் போடுவாரு. அது எப்படி போடுவாருன்னு காட்ட மாட்டாரு. நல்லவண்டானி சும்மா கேட்ட ஆனா ஸ்வஸ்திக் நல்லவனா இருந்தது. என் தப்பு தான்டா. ஸ்வஸ்திக் மார்க் ஹைலி சஸ் அப்போ அந்த காலத்துல வந்து பெருசா வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சோர்ஸ் கிடையாது. கதைகள் ரொம்ப சொற்பமா இருந்துச்சு. அதனால வந்து ஏதோ ஒன்றத்தை போட்டு படத்தை போட்டு எது கொடுத்தா ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஒரு மாய உலகத்துக்குள்ள போயிட்டு வர மாதிரி இருந்தனால அந்த கதைகள்லாம் ரொம்ப தட்டையா இருக்கும். பெரிய புளுத்தி மாதிரி பேசுற மாதிரி இருக்கலாம், ஆனா வந்து அந்த கதை அவ்வளவுதான். ஒரு ஹீரோ ஒரு வில்லா முடிக்கிற வந்து வருவாரு, இவர் வந்து ஒரு அல்டிமேட் பவரா இருப்பாரு, மங்குன்னு குத்துவாரு, முடிஞ்சு. டெக்ஸ் வந்து ஏன் வந்து இதுவாகுதுன்னா இந்த மாதிரி டைனமிக்கே வந்து பெருசு. நிறைய பாலிடிக்ஸ் பேசுவாங்க டெக்ஸ்ட்ல. ஆமா, செவ்விந்தியன் பாலிடிக்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நவஹோ செவ்விந்தியர்கள், செவ்விந்தியர்களே வந்து காட்டுறது வந்து வேர்ல்டு வைட்ல வந்து இப்போ டெக்ஸ்ட்ல வந்து ரொம்பவும் வந்து புனிதப்படுத்தி ப்ரோ லெஃப்டாவும் காட்ட மாட்டாங்க. வெள்ளையர்களே ரொம்ப வந்து கெட்டவனுங்க அப்படின்னு காட்ட மாட்டாங்க.
நவகோஸ்லயே வந்து கெட்டவங்க இருப்பாங்க. இப்போ நெஞ்சையில் இவர் சொல்றாரு, அதுல வந்து வில்லன் பிரைம் வில்லனா ஒருத்தர் வந்து ஒரு செவிந்திய வழியில வந்து ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேற வேற செவிந்தியர்கள் வருவாங்க. அவங்க அடியாள அவங்க ஊருக்காரங்களை கூப்பிட்டு செவிந்தியர்கள் தான் வில்லனா இருப்பாங்க, அதுல எதிரியா இருப்பாங்க. அது இது பாலிட்டிக்கலா ரெஃபரன்ஸ் வைக்கலாம். அது வெறும் செவிந்தியர் ஒரே ஒரு இதை மட்டும் காமிக்க மாட்டோம். செவிந்தியர்கள் ரெண்டு பிரிவுகள் இருப்பாங்க, அதுல கெட்ட செவிந்தியர்கள் கிட்ட இருந்தா நல்ல செவிந்தியர்களை சேவ் பண்றது டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அப்பாச்சேக்கள், நவோஜோக்கள், அப்புறம் வந்து சிரிகுவா இனத்தவர்கள், சிறிகோவில் வந்து நிறைய பேர் கெட்டவங்க இருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஆரம்பத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கு. எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் ரொம்ப இன்றைக்கி வந்து நியூட்ரல் ஸ்டாண்டாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கார்சனின் கடந்த காலம் அப்படின்னு சொல்கிறீங்கள, அந்த கிட் கார்சன்ற கேரக்டரே வந்து உண்மையாலுமே வாழ்ந்த கிட் கார்சன் அப்படின்றவரை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டர் உருவாக்கியிருக்கிறாங்க. உண்மையாலுமே வாழ்ந்த கிட் கார்சன் வந்து அவர் வந்து ஒரு ட்ராப்பர். ட்ராப்பர்ன்றது அந்த காலத்தில் வைல்டு வெஸ்ட்டில் வந்து இருந்த ஒரு முக்கியமான ஒரு தொழில். நம்ம ரெட் ரெட் ஆர்டிஆர் ரெட் ரெட் ரிடெம்ஷன்ல விளையாடுறவங்க வந்து இந்த தோல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம போய் டிராப்பர் கிட்ட வைக்கலாம், காட்டுக்குள்ள இருப்பான். அந்த காலத்துல வந்து பருத்தி வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி வந்து தோல் ஆடைகள் தான் ரொம்ப பிரதானமா இருந்துச்சு. அப்போ காடுகள்ல போய் மலையில போய் தங்கி இருந்து அங்க வந்து டிராப் வச்சு விலங்குகளை பிடிச்சி அதுங்களோட தோலை எடுத்து அதுக்குன்னு வந்து ஒரு கன்வென்ஷன் நடக்கும். வருஷம் வருஷம் ஒரு இடத்துல ஒரு மலை அடிவாரத்தில் எல்லாரும் வந்து கூடி அந்த தோலை வாங்குறதுக்கு வந்து வருஷம் வருஷம் நடக்கும். அவங்க வருஷம் ஃபுல்லாக வேட்டையாடி தோள்களை சேர்த்து வச்சு வந்து விற்பாங்க. இப்படி ட்ராப்பராக இருந்தவர் வந்து கிட் கார்சன். அந்த காலத்தில் அவரோட 17 வயசுலேயே இப்படி ஆகிட்டார். அவர் ஒரு மவுண்டைன் மேன், அதனால் வந்து அவருக்கு வந்து நல்லா வந்து வழிகள் தெரியும். அன்றைக்கி வந்து ரோடெல்லாம் கிடையாது, அதனால் வந்து ஆரம்ப காலத்தில் அமெரிக்கா வந்து எக்ஸ்பெடிஷன் நிறைய எக்ஸ்பெடிஷனில் வந்து கலந்துக்கிறார். அப்படியே வந்து அவர் வந்து அமெரிக்கா படைகளுக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கல. ரொம்ப போல்டான ஆள், துப்பாக்கி நல்லா கையாளக்கூடியவர். அதனால் வந்து ஒரு செவிந்தியர்கள் வந்து ஒரு வெள்ளக்கார பெண்ணை வந்து கடத்திட்டு போனனால போய் பழி வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையுமே நடந்துச்சு கிட் கார்சன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் உருவ அமைப்பும் பார்த்தீங்கன்னா இந்த கிட் கார்சன் மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி கிட் கார்சனுக்கு சிலைகள் இருக்குது. கிட் கார்சனே வந்து உண்மையான கிட் கார்சன் நான் சொல்கிறேன். கிட் கார்சனுக்கே அவரோட கடைசி காலத்தில் தான் தனக்கு இவ்வளோ பெரிய புகழ் இருக்குன்றதே அவர் புரிஞ்சுக்கிட்டார். செவிந்தியர்களுக்கு எதிராக இருக்கிறவர் அப்படின்ற நிறைய இது இருந்தாலும் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கடைசி காலத்துல வந்து அவர் செவிந்திய பெண்களை மணந்துகிட்டு செவிந்தியர்களோட ரிசர்வேஷன்ல தான் கடைசி மணந்துகிட்டு, ஆமா பெண்களை மணந்துகிட்டார், பெண்களை மணந்துகிட்டு அவர் அங்கதான் வந்து கடைசியில் அவரோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இதுல இருக்கிற கிட் கார்சன் வந்து அப்படி கிடையாது. இவர் வந்து பிரமாஷ் இருக்கின்றதே ஒரு சப்ளிமெண்டரி புக்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிட் கார்சனுக்கு இந்த வைஃப் இருக்கின்றது ஒரு சப்ளிமெண்டரி பார்ட் ஃப்ரீ புக். இது வந்து எப்பயுமே சப்ளிமெண்டரி புக்கா கல்யாணம் ஆகி விட்டது. கிட் கார்சனோட வைஃப்னா அது டெக்ஸ்டுலர் தான். ஒரே பாரு, அதாவது அவர் வந்து ஒரு இளைஞன், நரைத்த இளைஞன். ஆமா, இப்ப அவர் வந்து வெள்ளி முடியாருன்னு தான் வந்து கூப்பிடுவாங்க செவிந்தியர்கள். வெள்ளை ஃபுல்லாக முடி வெள்ளையிட்டு வயசாயிடும். தாத்தா தான் அவரு. ஆனால் வந்து இவர் வந்து எப்பா இது இளம் நரப்பா இது பித்த நரப்பான்னு கதையில ரொம்ப காமிக்கலாம் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது பேசிக்கிறது அதாவது நிறைய இது இந்த புக்கையை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, எல்லா இடத்துல லாங்கு பயணங்கள் இருக்கு. நீங்கள் பார்த்துருக்கோம், இது சும்மா சாதாரணமாக ஒரு வாரத்தில் அப்படியே கனடா போவாங்க. இங்கேருந்து யூஎஸ்லேருந்து கனடா குதிரையிலேயே போயிட்டாரு. ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ட்ராவல் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது, அப்பா முதல்ல போய் ஒரு பீரை முதல்ல குடிக்க குடிக்கிறதுலே பெருசு அப்படின்னு இவங்க பேசுறது பெருசுலாம் இவர் சேர்த்து பண்ணி. காமிக்ஸ் டிரான்ஸ்லேஷன்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இட்டாலி பிரெஞ்சுலலாம் வந்து பெரிய பெரிய அர்த்தங்கள் இருக்க சென்டென்ஸ்லாம் சின்னதாக முடிஞ்சிடும். அதனால இப்ப இவங்க பிடிஎஃப்ஆ வாங்கும்போது அந்த கிளவுட் இருக்குல்ல, காமிக் பேனல் அந்த டைலாக்ஸ் கிளவுட் இருக்குல்ல, அது வந்து குட்டியா கிடைக்கும் இவங்களுக்கு. இப்ப கிளவுட் இல்லாம வாங்குறாங்க. முதல்ல எல்லாம் என்ன ஆகும்னா அந்த 10 தமிழ் வார்த்தை வரும், அதே 4 வார்த்தை தமிழ்ல இது பண்ணோம்னா 10. இப்ப 10 வந்து குறுக்கியும் பண்ண முடியாது, ஒண்ணு பெருசா ஒண்ணு இருந்தா அதுவும் அசிங்கமா இருக்கும். ஸோ அதை 4 வார்த்தையில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய வேலை. அதுக்கு தான் எஸ்விஜன் நார்மலாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் எஸ்விஜன் வந்து அது காமிக் ஸ்டைலில் ஃபுல்லாக மாற்றுவாரான். இவன் பெருசு இது இட்டாலியிலேயே இட்டாலியிலேயே வந்து இங்கிலீஷில் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு இங்கே கொண்டு வந்து தமிழில் பண்ணுறாங்க. இப்போ இந்த கிளவுட் இல்லாமல்னா வெறும் பேனல் மட்டும் ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம் டைலாக் பேசுறது. இப்போ ரீசெண்டாக அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அது முன்னாடி அப்படி இப்படி அமுச்சு விடுவாங்களாம்மா அங்கேருந்து. அட்டப்படத்துல அவர் சுடுறதே வந்து ஒரு செவிந்தியன் தான். இவரோட மாஸ்டர் பீஸ் டெக்ஸ்ட்ல நிறைய மாஸ்டர் பீஸ் இருக்கு. 5-6 கதை வந்து அப்படியே ஒத்திக்கலாம். அந்த மாதிரி அதெல்லாம் தலைவாங்கி குரங்க வந்து ஒரு பயங்கரமான மாஸ்டர் பீஸ். அதே மாதிரி கேப்டன் டைகருக்கு வந்து தங்க கலரைன்னு ஒரு
எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அருமையான கதை. தலை வாங்கி குரங்கு கூட இருக்கு. இன்னொரு காப்பி வாங்கிச்சிருக்காரு. படிச்சதே ஆமா. ஃபர்ஸ்ட் தலை வாங்கி குரங்கும் அருமையான கதை. தலை இல்ல போராளி அருமையான கதை. தீபாவளி ஸ்பெஷல் 5 ரூபா புக் ஒன்று நல்லா குண்டா, இவ்வளோ பெரிய குண்டா இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். இந்த பாக்கெட் சைஸ் புக் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். வாங்கிக்கிறீங்களா சகோ அப்படின்னு கேட்டார் அவரு. சரி திருப்பூர்காரர் எல்லாம் சகோ சகோன்னு தான் இருப்பார். சரி எவ்வளோ சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கினதெல்லாம் 200, 300, 400 அந்த ரேஞ்சில் இருக்கும், கொஞ்சம் மேலேயும் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி. அப்போ அது இந்த இது தீபாவளி மலர் எவ்வளோங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது 5500. இது 6000. இது ஏன் இந்த ரேட்னா, இதுலதான் முதல் முறையா டெக்ஸ் அடி வாங்கி படுத்த புக்கு. அது கதை அம்சத்துக்குலாம் ரேட் ஏற்றிருக்கேன் அப்படின்னா. அப்புறம் என்னாச்சு, இது எடிட்டர் கிட்ட இந்த மேட்டர் பேருக்கு போட்டுருக்க, அவர் உடனே இது பண்ணிட்டாரு, புக்கெல்லாம் ரீபிரிண்ட் போட்டு 400 ரூபாய்க்கு போட்டாரு. அப்படி வந்தா இன்னும் அதிக ரேட்டுக்கு போகுது. அப்ப ரொம்ப முக்கியமான புக்கு போல இருக்கு வாங்கி அவனு வெறிய அதிகமாகுது உங்களுக்கு. சரி நான் அந்த மாதிரி ரொம்ப ஆசைப்படுறது இல்லை, அந்த புக் ரீபிரிண்டர் நான் வாங்கிக்குவேன், அதை வாங்க மாட்டேன். இப்போ ரீபிரிண்ட்னு இன்னொரு மேட்டர் முக்கியமான மேட்டர், கலரு பிளாக் அண்ட் ஒயிட். இது வந்து ஒரு பஞ்சாயத்து காமிக்ஸ்ல ஆரம்ப காலங்களில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சமீப காலங்களில் கலரில் வந்து நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோ காப்பி பேப்பரில் போட்டு வருது. உங்களுக்கு எது பிடிக்குது? பிளாக் அண்ட் ஒயிட். எனக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் பயங்கரமாக பிடிக்குது. கலர் தான் எப்படிலாம் பிடிக்குதுன்னு தெரியல எனக்கு. அப்படிலாம் இருக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். கலர் வந்து கலரும் நல்ல விஷயம் தான், பிளாக் அண்ட் ஒயிட் நல்ல விஷயம் தான். இந்த இடத்துல தலை தளபதி தான் இல்லை, இது தலையில்லா பொருள் எடுங்க, தலையில்லா பொருள் புக் இதுதான். அந்த ஒன் பீஸ் மாங்காய் படிச்சிருக்கும் போது அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஒரிஜினலாக என்ன இன்டென்ஷனாக இருந்துச்சோ அதோட ஃபீல் வந்து கலரில் வராத மாதிரியே இருந்துச்சு. அதனால வந்து தலையில் போகிறாரு. இது வந்து கிங் சைஸ் புக்கு. ஆமாம், என்னம்மா இருக்குது பாருங்க, இதெல்லாம் வந்து கலரில் வந்து படிக்கவே முடியாது. டிக்ஷனரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ போனா க்ளோஸாக காமிக்கணும். இது வந்து அரிசோனா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரியான நிலப்பரப்புகள் தான் இருக்கும். குன்றுகள், சின்ன சின்ன குன்றுகள், சின்ன சின்ன பட் இது மாதிரி பாறை முகடுகளோடு இருக்கும். ஸோ இந்த பாறை முகடு ஆரம்ப கதை ஆரம்பிக்கும் போதே நைட்டில் ஆரம்பிக்குது, அது எவ்வளோ டைனமிக்காக அதை வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்க. ஸோ இது வந்து அந்த டீடைல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பேஜ் இருட்ட காட்டுங்களா. இது வந்து இங்கே பாருங்க, இது வந்து இப்போ நிலா இருக்குது, நிலாவோட வெளிச்சம் அப்படி விழுந்து இந்த பாறையில் மேலே மட்டும் அப்படியே அந்த சந்திரகாசம்னு வாங்கல அந்த மாதிரி லேசாக தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன கேம்ப் இருக்குது, அவனுங்களோட அந்த நெருப்பு அப்படி பறக்கிறது. இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு கட்டுறது தெரியுமா? தெரியும் நினைக்கிறேன். தெரியும் ஒரு நாலு பேர் உட்கார்ந்து நெருப்பு, நெருப்போட அந்த சுள்ளி எல்லாம் எரிஞ்சு அப்படியே மேல போறத வந்து சின்ன சின்னதா அப்படியே வரைஞ்சிருக்காங்க. சோ இது வந்து ஒருத்த கதை சொல்றான், நைட்ல அப்படியே வராங்க இருட்டாவே இருக்கா, இருட்டாவே இருக்கு, தொடர்ந்து இருட்டாக தான் இருக்கும். இருட்டு நடக்க டக்குன்னு இருட்டில் நடக்கிற கதை வந்து இப்போ ஹீரோலாம் வரல, வரல கதை சொல்றாங்க. ஆமாம், நடந்துச்சு ஒருத்தன் இப்படி அநியாயமா கொண்டு தலையை வெட்டினானுங்கன்னு ஒரு கதை இருக்கு. இருக்கு இப்போ டக்குன்னு கதை ஒரு கட்டத்தில் பகலாகும், வெயில் மூஞ்சில் அடிக்கும், வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் தான், ஆனால் வெயில் உங்க மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். தெரியுதா, இந்த மாதிரி வந்து இருக்கும் கதை வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல. ஸோ அது இதுவே வந்து இப்போ கலரில் போனோம் அப்படின்னா தைரியமா பக்கத்துலயே காட்டலாம். இது நிலாவா சூரியனா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பாதா தெரியதா மாதிரி இவர. இது வந்து நைட்ட காட்டுற ஒரு ஃப்ரேம், அதுல இருக்க அந்த டைனமிக் இருக்காது. அதுவும் இல்லாம அந்த பலசுல படிச்சு பழகிட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல நல்ல அழகா அந்த கையிலே அது பண்ணுவாங்க, அந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும். அதான் அந்த டைனமிக்கா இருக்கும், எஃபெக்ட்லெஸ் கலர்ல பண்ணிரலாம், அவ்வளவுதான் விஷயம். இது வந்து கலர்ல வந்து இதுவாயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவர் சொன்னார்ல அந்த டைகரோட தங்க கலரை வந்து ஒரு
ஒரு ஒரு நகரம் இருக்கும், அந்த நகரம் ஃபுல்லாவே ஒரு அழிஞ்ச நகரம் தேடி போவாங்க ஸ்பாய்லர்ல. அதுக்குள்ள வந்து தங்கம் நிறைய இருக்கும்ட்டு தேடி போறதுதான் ஒரு கதை. அது வந்து டைகர் வந்து தங்கம் வந்து தேடி போக மாட்டார், அவரோட மோட்டோவே வேறையா இருக்கும். நிறைய பேர் தங்கத்துக்காக தேடுவாங்க, ஆனா இவரோட மோட்டோ வேறையா இருக்கும். ஆனா போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். ரொம்ப அருமையா இருக்கும் அந்த கதை. அதோட கிளைமாக்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். நம்மளுக்கே எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த இது பிளாக் அண்ட் ஒயிட்ல படிச்சுட்டு சின்ன வயசுல நான் படித்தது. எனக்கு பெரிய ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, என்கிட்ட இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்பெல்லாம் தெரியாது பெரிய பழைய ஆனந்தவிடன் கம்பைலேஷன் கல்கியோட ஒரிஜினல் பொன்னியின் செல்வன் வச்சிருந்தோம். திடீர்னு பரண திறந்து பார்த்தா ஒரு பரையன் புத்து இருக்கு, நாசமா போச்சு. 500 புக்கும் ஆனந்தவிடன் கொஞ்சம் காமிக்ஸ் இருந்துச்சு, ஆர்ச்சி இருந்துச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்ச்சி வந்துட்டு ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்குது, அது தனி எபிசோடு. இது நான் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய இந்த மாதிரி வாங்கி 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 வீட்டில் வந்து போடுவோம். எங்கள் அப்பாவோட எனக்கு வந்து ஒரு பயங்கரமான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான், எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லியிருக்கிறேன், ஆமாம், யாருக்கு தான் இல்லை அப்படின்றீங்களா? ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு இடத்துல ஒரு மையப்புள்ளியில் இணையிறதுனா அது இந்த காமிக்ஸ் வச்சு தான். என்ன சொல்லுவார்னா, சில டைம் வந்து போய் இந்த காமிக்ஸை வாங்கிட்டு வா அப்படின்னு ஒரு நான் போய் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே நான் படிச்சிருவேன். ஏன்னா வீட்டுக்கு வந்து அவர் தரமாட்டார், அவர் படிச்சுட்டு தான் தருவார். அதனால வந்து நான் அப்படியே மெதுவாக நடந்துட்டு வரும்போதே கதையை படிச்சுட்டு கேட்போம், இது என்ன இந்த புக்கு அந்த புக்கு அப்பா இந்த கதை அப்படின்ற. ஸோ அப்படி வாங்கி வீட்டில் வந்து படிச்சுட்டு இருப்போம். இது எங்கள் அம்மாவுக்கு வந்து அதில் பெருசாக இதெல்லாம் இல்லை. நாங்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து குடிபெறும் போது ரீசெண்டாக இன்ஸ்டாவில் பார்த்தாங்க, அக்காஷ் பையனோட படிச்சுட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், ஒரு ஃபோட்டோ, அது இளம் டெக்ஸ்ட் ஒன்று படிச்சுட்டு இருந்தோம். ஆமாம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கொண்டு போய் எங்கிட்ட சொல்லாமலே போய் காயலங்கடலில் போட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கலெக்ஷன் காயலங்கடலில் வெயிட்டுக்கு போட்டாங்க. எனக்குமே வந்து அப்போலாம் வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் அதெல்லாம் தெரியாது. புக்கு வாங்குகிறோம், எப்பயுமே ஒரு புக்கு வாங்கினா வெளியே போடணும்னு நினைக்க மாட்டாங்க, வாங்கி அப்படியே தான் வச்சுருப்போம். அப்போலாம் வந்து காயலங்கடலே போய் வந்து நீங்கள் வந்து எப்படி ஃப்ரீயாக படிச்சிங்களோ, அப்போ நாங்கள் இருந்த ஏரியாவில் ஒரு காயலங்கடை இருக்கும், அவர்கிட்ட நிறைய காமிக்ஸ் இருக்கும். அவர்கிட்ட போய் காமிக்ஸ் வந்து வாடகைக்கு எடுத்தோம்னா 1 ரூபா, படிச்சுட்டு திருப்பி கொடுத்துட்டோம்னா 50 காசு திருப்பி கொடுத்துருவார். ஸோ அந்த 50 காசுன்றது என்னோட ரிசர்வ். வீட்டிலேருந்து 50 காசு எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும், அந்த 50 காசு அவர்கிட்ட இருக்கும். 50 காசை கொடுத்துட்டு புக்கை வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு திருப்பி போய் கொடுத்துட்டு திருப்பி 50 காசை அப்படியே அங்கே இருக்கட்டும், இதை மட்டும் வாங்கி இப்படியே நான் ரொட்டேஷன்லேயே வச்சுருப்பேன் அந்த காசை. அப்படி வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போலாம் வந்து ரொம்ப இருக்கும் கயிலாங்கடல மூர் மார்க்கெட்டில் போனால் நிறைய புக் அப்புறம் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அம்மா போட்டது போயிடுச்சா, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இங்கே யாருக்கு போச்சோ தெரியல. எந்த முன்னாடி கயிலாங்கடைக்காரங்களாம் வந்து பெருசாக நாலேஜ் இருக்காது, போகலாம். ஏன்னா காயலங்கடை பழங்க வருஷம் போகலாம், இது அந்த புக் கொடுங்க இதுவா இடைக்கு போட்டோம். கிலோ அன்னைக்கு இப்போ எவ்வளோ ஒரு பேப்பர் கிலோ தெரியுமா, இன்னைக்கு 10 ரூபாவா, அப்போ 5 ரூபா தான் இருந்துச்சு. இது 1-2 ரூபாய் கொடுத்தா அவருக்கு வந்து பெரிய லாபம். ஆமாம், இந்த மாதிரி 10 புக் கொடுத்தா 1/2 கிலோ கூட வராது, ஆனால் 10 ரூபா சம்பாதிச்சல நம்மகிட்ட. இதுதான் அவரோட கணக்கு, சிம்பிள் பிஸ்னஸ். இன்னைக்கு வந்து எங்கேயாவது ஒரு ஒரு கடையாக ஏறி இறங்கணும். அது காரணம் கண்டுபிடிச்சேன், என்னன்னா காயலங்கடையில் இருந்தாலும் இந்த கலெக்டர்ஸ் இந்த சேல் பண்ணுறாங்கல்ல அவங்க பேக் அண்ட் அவங்க கூட கனெக்ஷன் போட்டுக்கிட்டு உனக்கு இவ்வளோ தரேன், எனக்கு மட்டும் தான் நீ தரணும் அந்த புக் வந்தாலும் ஒரு டீல் போட்டு வச்சிருக்கேன். ஒன்றும் வரல, எதுவுமே எடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஹண்டிங் தான், புக்கு ஹண்டிங்கும் போயிட்டு இருக்கு இப்போ தமிழ் காமிக்ஸ். ஹண்டிங் சீரியல் இல்லைங்க. ஆமாம், அந்த கதை இதில் சொல்லல. என்கிட்ட ஒரு தடவை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து புக்கெலாம் கலெக்ட் பண்ணுறீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்டு 2 நாள் நல்லா பேசினாரு. இந்த ஜிப்லாக் கவர் எங்கே கிடைக்கணும்ட்டு பேசி, இந்த ஜிப்லாக் கவர் ஈஸியாக கிடைக்கும் தான், இதை பற்றி 2 நாள் பேசினாரு. என் வயசை கேட்டார், என் வயசை கேட்டப்பறம் சரி அப்படின்னு அப்புறம் தான் பேசுறது இல்லை.
என்ன நல்லா பழைய கலெக்டராக இருக்காரு, அவர் தான் என்ன சொன்னால் கரையன் பிடிக்குதுன்னா இந்த மாதிரி நானும் ரேப் பண்ண பழகிக்கிட்டேன், நான் தான் அதை முதல்ல ரேப்பே போட வந்தேன், அதுக்கு முன்னாடி போட மாட்டேன். அப்புறம் எதுக்கு இதை கேட்குறாருன்னு பார்த்தா அவர் வேலை என்னன்னா எல்லாருக்கும் ஃபாலோ போடுவார், ஃபாலோ போட்டு யார் யாருக்கு ஒரு லிஸ்ட் வச்சுருக்காரு, யார் எந்த வயசு எந்த கலெக்டர் எந்த ஊரில் இருக்கா அவங்க நம்பர் என்னன்ற டீட்டெயிலு அவர் ரிலேட்டிவ் நம்பர்லாம் கூட வாங்கிக்கிறார். எதுக்குன்னு பார்த்தா யார் சாவரங்களும் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, 60 வயசுக்கு மேலே இருக்க கலெக்டர் எல்லாத்தையும் ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. ஆமாம், எப்போ இறந்தாலும் போயிட்டு ஐயோ ஏன் இப்படி ஆகி போச்சு, சரி அந்த புத்தகத்தில் என்ன பண்ண போறீங்க. ஆமாம், சில பேர் வந்து என்ன சொல்லிடுவாங்களா அவர் என்கிட்ட சொல்றாரு அந்த கதையை, சில பேர் தம்பி அவன் ஞாபகம் வச்சுக்கிறாங்க சோகமாக வந்துடுவேன், சில பேர் அவரே இல்லை இது எதுக்கு மகன் ஒரு தாத்தா கிட்ட போய் கேட்டாரா, தாத்தா நீங்க வந்து வயசானவர் தானே புக் என்னமே வச்சு என்ன பண்ண போறீங்க, நான் சாகிற வரைக்கும் தர மாட்டேன். அப்படியா, சரி சாவி இதுக்குன்னா சுத்தம் தர மாட்டேன், என் வயசு ஒரு 30 ரேஞ்சில் இருக்குன்றனால அதுக்கப்புறம் இவங்களை தாண்டி வந்து லக்கி லுக்கெல்லாம் எப்படி